ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எம்எஸ் யூனிக் வேர்ல்டு சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, டைட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், செவ்வாய்க்கிழமை தோறும் அந்த நேரப்பட சொல்ல மூணு மன்றாட்டுகள், அதாவது சக்தி வாய்ந்த ஜபம். இதை வந்து நீங்கள் வந்து மனப்பாடமாக சொல்லணும்னு கூட வேண்டாம், இந்த ஆடியோவை எப்போனாலும் சரி நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் கேட்டு, நீங்கள் கேட்டுகிட்டு இருக்கும்போதே நீங்கள் உங்களோட வேண்டுதலை ஊடலை சொல்லி 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 நீங்கள் நினச்சிக்கிட்டே அந்த நேரப்பட டைரெக்டாக ஜபம் பண்ணலாம். ஏன்னா நான் வந்து முதல் மன்றாட்டு, இரண்டாம் மன்றாட்டு, மூன்றாம் மன்றாட்டு அப்படின்னு மூன்று மன்றாட்டு சொல்லி அந்த ஹெட்டிங் சொல்லி சொல்லி தான் சொல்லுவேன். நான் ஒவ்வொரு ஹெட்டிங் சொல்லும் போதும் நீங்கள் வந்து முதல் மன்றாட்டுக்கு உங்களுக்கு ஒரு வேண்டுதல் இருக்கும், ரெண்டாவது மன்றாட்டு, மூன்றாவது மன்றாட்டு, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேண்டுதலை நீங்களே மனசில் ஒப்பு கொடுத்து அந்த நேரப்பாட்ட நீங்கள் வந்து நினச்சிக்கிட்டு இந்த ஆடியோ கேட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் ப்ரேயரில் ஈடுபட்டாலும் ஓகே தான், உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன் 100%. இது வந்து உங்களுக்கு வந்து நல்ல விஷயம் நடக்கும், கிடைக்கும், நீங்கள் நினச்சதுக்கு நடக்கும். ஒரு சிலவங்க எனக்கு மூன்று மன்றாட்டுமே ஒரே வேண்டுதல் தான் நான் கேட்க போகிறேன் அப்படின்னாலும் அது உங்களோட சாய்ஸ், கண்டிப்பாக தருவாங்க. எதனால் நான் சொல்லுதேம்னா, என்னோடய லைஃப்பில் எனக்கு வந்து இந்த செவ்வாய்க்கிழமை தோறும் வந்து சொல்ல இந்த மூணு ஜபத்தையும் நான் வந்து 9 வாரம் கரெக்டாக 9 வாரம் நான் வந்து மெயின்டைன் பண்ணேன். அதாவது இதை கேட்டு கேட்டு நல்லா ஜபம் பண்ணேன், என்னோடய மூணு மன்றாட்டையும் மாறாமல் 9 வாரம் நான் சொன்னேன். எனக்கு அதே மாதிரி 9வது வாரமே எனக்கு அந்த மிராக்கிள் நடந்துட்டு, அது உண்மை யார் நீங்கள் நம்புவீங்களோ நம்ப முடியுங்களோ தெரியாது. அதாவது நான் செமஸ்டரில் பாஸ் ஆனதுக்கு காரணமே அந்த நேரப்பாக மட்டும்தான். இது மட்டும் இல்லை, என்னடா இவன் ஏதோ வீடியோ காண்டி சொல்லுதான்னு கூட நீங்கள் நினைக்கலாம், அப்படி கிடையாது. நான் பாஸ் ஆகுது கண்டு என் ஃப்ரெண்டு வந்து அவளுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா ஒன்றுமே எழுதலை எப்படியோ தெரிலையே அப்படி இப்படி சொன்னாலே எப்படி பாஸ் ஆகணும்னு சொல்லும் போது நான் என்னோட சொன்னேன், இது இப்படி 9 வாரம் நான் வந்து இந்த வேண்டுதலை நான் நினச்சிட்டு நான் வந்து ப்ரேயர் பண்ணேன் அந்த நேரப்பட்ட எனக்கு ஒரு நம்பிக்கையாக கண்டிப்பாக அவங்க பாஸ் பண்ணி விட்ருவாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் நான் பாஸ் ஆகணும் அப்படி சொன்னேன். அதாவது என்னோடய ஃப்ரெண்டு வந்து முழுக்க முழுக்க ஒரு ஹிந்து. அப்போ அவள் என்ன சொன்னான்னா, அவளுக்கும் என் லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எனக்கு வந்து நான் வேண்டி எனக்கு கிடச்சிருக்கு கிடச்சிக்கனால எல்லாமே ஷேர் பண்ணும்போது அவளுக்கு ஒரு நம்பிக்கை. சரி அப்போ எனக்காண்டி, அதாவது எனக்கு வந்து 7th செம்மில் நான் ஆல் கிளியர் அப்படிங்கிறதுனால எனக்கு 8th செம் வந்து முன்னக்கூட்டி எனக்கு ரிசல்ட் வந்துட்டு, அதனால் எனக்கு வந்து ஃபஸ்ட்டே பாஸ்ன்னு தெரிஞ்சிட்டு. என்னோடய ஃப்ரெண்டு ஒரே ஒரு அரியர் போட்டதுனால அவளுக்கு வந்து ரிசல்ட் கொஞ்சம் டிலே ஆச்சு. அவளுக்கு ஒரே பயம், எப்படிடா நீ எழுதலாம் சொல்லி நீ பாஸ் ஆகிட்டே எப்படி அப்படின்னு கேட்கும்போது இதெல்லாம் சொன்னப்போ அவளுக்கு ரொம்ப நம்பிக்கை. எனக்கு சரி அப்போ வந்து எனக்காண்டி என்ன எப்படியாவது உங்கள் அந்த நேரப்பட கேளு, அதான் நீயும் கேளுனே, இருந்தாலும் நீ கொஞ்சம் கேளா அப்படின்னு சொல்லிட்டு என் சொல்லிட்டு இருந்தா. அவள் வந்து ஃபுல்லாக நம்பலப்போ அந்த நேரப்போ நான் சொன்னதெல்லாம் அவள் வந்து ஏதோ அவன் நினச்சிருக்கா நம்பலை ஃபுல்லாக. அப்போ நான் வந்து கரெக்டாக எனக்கு என்னோடய வேண்டுதல் நிறைவேறிட்டு, எனக்கு 9 வாரம் நான் வந்து நினச்சிருந்தது எனக்கு நடந்துட்டு. நெக்ஸ்ட் என் ஃப்ரெண்டுக்காண்டி அவள் எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவள் எனக்கு அவள் நிறையா பண்ணியிருக்கா, ஸோ எனக்கு அவள் ரொம்ப பிடிக்குமா, ஸோ அவளுக்காண்டி நான் வந்து அந்த நேரப்பட்ட 9வது வாரம் அதாவது எனக்கு வேண்டுதல் முடிஞ்ச அடுத்த நெக்ஸ்ட்டு 9வது வாரம் என் ஃப்ரெண்டுக்காண்டி நான் வந்து வேண்டுதலில் ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி 9வது வாரம் நம்ம கேட்போம்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டுட்ருந்தேன். நான் கேட்டு 5வது வாரமே அவளுக்கு வந்து ரிசல்ட் வந்துட்டு, அதனால் நான் அவட்ட சொல்லலை, நான் உனக்காண்டி நான் வந்து அந்த நேரப்பட்ட ஜபத்தில் உனக்காண்டி நான் வந்து கேட்டுட்டுருக்கேன் நான் அவட்ட சொல்லவே இல்லை. கண்டிப்பாக அவள் வந்து நம்புவாளா இல்லையா அது அவளுக்கு தெரியாதுலா, ஆனால் சொல்லலை. லாஸ்ட்டு அவள் வந்து பாஸ் ஆகிட்டான். அப்போ அவளுக்கு ரொம்ப ஆச்சரியம், அதாவது கண்டிப்பாக டெஸ்ட் எழுதவங்களுக்கு தெரியுமா, அவங்க மனசுக்கு தெரியுமா அவங்க எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்ட்டு. அதாவது அவள் சொல்லுதான், நானே என்னோடய பேப்பர் கரெக்ஷன் பண்ணால் கூட கண்டிப்பாக நான் வந்து பாஸ், நானே என்ன வந்து பாஸ் பண்ணி போட்டிருக்க மாட்டேன், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இது ஒரு மிராக்கிள் தான், எப்படி நடந்துச்சு அப்படி அப்படி அவன் என்ன பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன். அதாவது நான் வந்து உனக்காண்டி அந்த நேரப்பட்ட இந்த செவ்வாய்க்கிழமை தோறும் சொல்ல ஜபத்தை வந்து நான் வந்து ஒன்று ஒப்பு கொடுத்து எனக்காண்டி என் ஃப்ரெண்டை வந்து எப்படியாவது நீங்கள் பாஸ் பண்ணி விட்ருங்க, இந்த ஒரு கட்டம் அவளை பாஸ் பண்ணி விட்ருங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து வேண்டனே அப்படி சொன்னேன். அவளுக்கு பயங்கர நம்பிக்கை. ஆனால் அண்ணையில் அண்ணன் சொன்ன அண்ணையில் இருந்தால் அவள் இன்னும் வரைக்கும் அவளுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கும் எல்லாமே சொல்லி அவளுக்கு சொல்லுவா. ஏ உண்மையில் நீ சொன்னால் ரைட்டு தான், நான் முத கூட நம்பலை, எனக்கு இப்போ வந்து எல்லாமே எனக்கு நடக்குது அப்படியே சொன்னான். ஸோ இது வந்து என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு உண்மை. அதாவது நான் எதுக்கு ஃபஸ்ட்டே சொல்லேன்னா, நீங்கள் வீடியோவில் நினைக்கலாம் என்னடா இவ்வளோ பெரிய வீடியோ போட்டதாங்க வளவலன்னு இருக்குமே அப்படின்னு நினைக்கலாம்ல, அதனால நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் எங்களை நடந்த நான் சொல்லுதேன்னா, நம்பிக்கையில்லாத ஒருத்திக்கு கூட நான் வந்து அந்த நேரப்பட கேட்டு அவளுக்கு அந்த மிராக்கள் அந்த நேரப்போ அந்த இது பண்ணும் போது அவளுக்கு வந்து எவ்வளோ பெரிய நம்பிக்கை வந்து அவள் இப்போது ஒவ்வொரு நாளும் சரி அந்த நேரப்பாக்கு தேங்க்ஸ் தேங்க்ஸ்ன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே அதை ரொம்ப சொல்லுவான். நான் தேங்க்ஸ் சொல்லினேன் இன்றைக்கி, நான் இதை மறக்க மாட்டேன், எனக்கு இப்படி ஒரு அற்புதம் பண்ணியிருக்காங்க நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாள். இப்போ வரைக்கும் வந்து ஜபத்தாவை கேட்டுட்டு தான் இருக்கா, அதனால தான். ஸோ எனக்கு வந்து சரி உங்கள்ட்ட ஷேர் பண்ணணுன்ட்டு ஆசை, நான் முதலே வீடியோ அப்லோட் பண்ணி நினச்சேன் சரி கொஞ்சம் மிராக்கிள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லலாம் அப்படின்ட்டு. இப்போ நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வரப்போ தான், ஸோ இன்றைக்கி நைட் நான் அப்லோட் பண்ணிடலான்ட்டு தான் இதை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். அந்த ஜபம் என்னென்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உள்ள வந்து கேளுங்க. நீங்கள் ஒவ்வொரு ஜபம் நான் முதல் மன்றாட்டு அப்படி சொல்லும் போது உங்களோட ஒவ்வொரு தேவைகளை மனசில் நினச்சிட்டு நீங்கள் இந்த ஜபத்தை கேட்டாலே போதும், அது என்னடா கேட்டால் மட்டும் போதும், அதாவது நம்பிக்கை மட்டும்தான். அதனால் நீங்கள் அந்த நேரப்பட்ட நம்பிக்கையோடு அந்த ஜபத்தை உங்கள் வேண்டுதலையும் சொல்லி நீங்கள் கேட்டாலே போதும், கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். வாங்க அந்த ஜபம் என்னென்னு பார்க்கலாம். முதல் மன்றாட்டு. பதுவை பதியரான புனித அந்தோணியாரே, புனிதமிளிரும் லீலி மலரே,
விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, திருச்சபையில் ஒளிரும் விண்மீனை வாழ்க. பெரும் பேறு பெற்ற புனித அந்தோணியாரே, இறையன்பினால் சுடர்விட்டெறுகிற மெய்யான பக்தி சோழகரே, என் முழு இருதயத்தோடு உண்மை வணங்கி வாழ்த்துகிறேன். இறைவன் உமக்கு ஏராளமாய் அருளி அனைத்து உதவி சகாயங்களுக்காக உண்மை துதிக்கிறேன். என் அன்புக்குரிய புனித அந்தோணியாரே, உமக்கு என் தோத்திரங்களை ஒப்புக் கொடுக்கிறதற்காக இதோ உமது திருவுருவத்தின் முன்பாக தாழ்ச்சியுடன் முழந்தாளிட்டு நிற்கிறேன். இறைவனுக்கு மிகவும் பிரியமான அன்பரே, நீர் செய்திருக்கிற வாக்குறுதியை இணைத்தருளும். அடுத்து 9 செவ்வாய்க்கிழமை உமது உருவத்தை வந்து சந்தித்து வணங்குகிறவர்களுக்கு உமது தந்தையின் வல்லமையை காண்பித்தருவீர் என்று நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரே. நீர் இதுவரையிலும் உமது வாக்குறுதியை எவ்வளவு பிரமாணிக்கமாய் காப்பாற்றி வருகிறீரே. தகுந்தபடி உமது உதவியை மன்றாடினவர்கள் எல்லோரும் தாங்கள் கேட்ட உதவியை அடைந்தனரே. ஆகையால் நானும் என் நெஞ்சத்தை உமக்கு திறந்து காட்டவும், என் தேவைகளை உம்மிடத்தில் முழு நம்பிக்கையுடன் எடுத்து கூறவும் இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறேன். உமது உருவத்தை உற்று பார்க்கும்போது எனக்கு கண்ணீர் ததும்புகிறது. ஆயினும் என் நெஞ்சம் மேல் நோக்கி எழும்புகின்றது. மாட்சிமை தாங்கிய மேலான தளத்தில் நின்று நீர் என் பேரில் இறங்கியருளும். உமது கரத்தில் ஏந்தின திருக்குழந்தை இயேசுவின் மீது நீர் கொண்ட அன்பினை குறித்து நான் உண்மை கெஞ்சி கேட்பதெனில், என் தேவைகளையெல்லாம் அத்திருபாலனுக்கு சொல்லி அவரிடத்தில் எனக்காக மனு பேச வேண்டும் என்பதாகும். என் அன்புக்குரிய புனித அந்தோணியாரே, எனக்கு உதவி செய்வது உமக்கு எவ்வளவோ எளிதாக இருக்கிறது. என் வேண்டுதல் கேட்கப்படுவதற்காக இறைவனிடத்தில் நீர் பேசுவதொன்றே போதுமானது. உன் கரங்களில் நீர் அன்போடு அரவணைத்த திருக்குழந்தை இயேசு உன் விண்ணப்பங்களை தள்ளி போட போவதில்லை. விண்ணகத்தில் அவரோடு அரசாண்டு வரும் இத்தினத்தில் உம்மை நேசிக்கவும் உம்மை மகிமைப்படுத்தவும் நீர் சொல்வதை கேட்கவும் 1000 மடங்கு அவர் ஆசையுள்ளவராய் இருக்க மாட்டாரோ? ஓ இயேசுவே, உன் புனித அந்தோணியார் பெயரளவோ நான் உண்மை மன்றாடுகிறேன். ஓ அந்தோணியாரே, உன் நேச இயேசுவின் பெயரளவோ நான் உண்மை கெஞ்சி கேட்கிறேன். ஓ இயேசுவே, புனித அந்தோணியாரே, உங்கள் கரங்களில் என் அனைத்து கவலைகளையும் அனைத்து ஏக்க கலகங்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இவ்வுலகில் உங்கள் தூய உருவங்களை மேரே மரியாதையோடும் பக்தியோடும் நோக்கி பார்த்து வருகிற அடியேனுக்கு விண்ணகத்தில் என்றும் உங்களை முகமுகமாய் காண்கின்ற மேலான வரத்தை தந்தருங்கள். ஆமேன். 2 மன்றாட்டு. துன்புறுவோரின் உறுதுணையான நண்பராய், துயர்வுருவோருக்கு ஆறுதல் உதவிகளை ஏராளமாய் பொழிகிறவராகிய பேறு பெற்ற புனித அந்தோணியாரே, இத்தேவாலயத்தில் உண்மை தேடி வணங்க வருகிற பாவியின் மீது இறங்கியருளும். போலோனியா நகர பெண்ணுறுத்திக்கு ஒரு தடவை நீர் கூறிய வார்த்தைகளை நினைவுபடுத்தியருளும். தொடர்ந்து 9 செவ்வாய்க்கிழமை போய் தமது உருவத்தை சந்தித்து வருவாயானால் என் மன்றாட்டு கையேற்றுக் கொள்ளப்பட்டதென்று நீ அறிந்து கொள்வாய் என்று திருவுளம் பற்றினீரே. இந்த கட்டளையை நிறைவேற்ற வேண்டி உமது உருவத்தை கோயிலில் சந்திக்க வந்து உமக்கு முன்பாக மண்டியிட்டு என் தேவைகளை சொல்லி காட்டுகிறேன். பெரும் பேறு பெற்ற தூயவரே, இரக்கம் நிறைந்த பாத்திரமே, தூய்மை முதலிய அனைத்து புண்ணியங்களும் விளங்கும் மாணிக்கமே, அடியேன் உம்மை வணங்குகிறேன். உம் உருவத்திற்கு முன் முழந்தாளிட்டு என் தேவைகளை உமக்கு சொல்லி காட்டி உமது இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறேன். உமது பீடத்திற்கு அருகாமல் என்று வேறெங்கே நான் உமது அருகில் நெருங்குவேன்? தூயவராகிய நீரின் கண்முன்பே நிற்பதை காண்பேனே ஆகில் உம்மை கனப்படுத்த நான் எவ்வளவோ தீவிரத்துடன் ஓடி வருவேன். உம் திருப்பாதங்களை பணிந்து முத்தமிட எவ்வளவோ ஆசிப்பேன். உம்முடன் பேசவும் என் ஆவல் எவ்வளவோ பெரிதாயிருக்கும். இக்கிருபை எனக்கு கிடையாதே நாளல்லோ. உமை காணும் பேர் எனக்கு கிடைத்தால் நான் உமக்கு எவ்வித மகிமைகளை செலுத்துவேனோ அந்த மகிமைகளையும் உமது உருவத்திற்கு செலுத்த ஆசிக்கிறேன். ஆகையால் புனித அந்தோணியாரே, நான் உண்மை வணங்கிறதும் அல்லாமல் நான் உமக்கு செலுத்த வேண்டிய மேரே மரியாதையோடும் பக்தியோடும் உமை பணிந்து நோக்குகிறேன். ஆன்மாக்களுக்கு உண்மையான ஆறுதல் தர் முன்னதரான புனித அந்தோணியாரே, என் துன்மார்க்கங்களை முன்னிட்டு உமது ஆதரவை அடைய நான் தகுதியுற்றேன் என்பது முற்றிலும் உண்மை. எனினும் நீதிமான்களை மாத்திரமல்ல, மெய்யான பக்தியோடும் திடமான நம்பிக்கையோடும் உமை நாடி வரும் பாவிகளையும் ஆறுதல் படுத்த சித்தமாய் இருக்கிறீர். ஆகையால் என் நெருக்கடியான தேவைகளில் நான் உம்மை அண்டி வந்து என் முழு நெஞ்சத்தோடு உமது தயாள பெருக்கத்தை நோக்கி அபயம் இடுகிறேன். என் வேண்டுதல் உமது சன்னதி மட்டும் வர கடவது. உமது இரக்கமுள்ள நெஞ்சமோ என் பெருமூச்சுகளை கேட்க கடவது. ஓ என் அன்புக்குரிய தந்தையே, என் இன்னல்களை நீர் அறிவீர். நான் கேட்பதை கடவுளிடமிருந்து நீர் அறிவீர். நான் கேட்பதை கடவுளிடமிருந்து நீர் கொடுப்பீர். உலகமெங்கும் அதிசயிக்கப்படும் உமது இரக்க பெருக்கத்தை நான் கொண்டாட விடை கொடுப்பீர். என் மன்றாட்டை உமது கரங்களில் ஒப்புவித்து உமது பாதுகாவலில் வைக்கிறேன். என் விருப்பங்களை இயேசுவுக்கு ஒப்புக்கொடும். அவர் அவைகளை தமது தீர்ச்சித்தின்படி கேட்பாராக. ஆமேன். 3 மன்றாட்டு. பெரும் பேறு பெற்ற புனித அந்தோணியாரே, துன்புறுவோரின் ஆறுதலானவரே, எவ்வித பிணிகளை நிவர்த்தி செய்யும் சோர்வுரா மருத்துவரே, உலகமெங்கிலும் புதுமைகளை பிரபலியாய் பேசி வருகிறார்கள். உள்ளபடியும் வல்லமையின் பெருமையே பெருமையாகும். நீர் உயிரோடு இருக்கையில் அநேகமாயிரம் ஆன்மாக்களை திருத்த கடவுள் உண்மை தெரிந்து கொண்டார். விண்ணில் அவரோடு என்றும் அரசாலும் இத்தினத்திலோ அனைத்து வல்லபமுள்ள கரத்தில் ஏராளமான புதுமைகளை செய்யும் கருவியாக விளங்குகிறீர். நீர் அவரை மன்றாடுகையில் அவர் மனிதர்களை நன்மைகளினால் இறப்ப சித்தமாகிறார். ஆகையால் துன்புறுவோருக்கு ஆறுதலானவரே,
முழு நம்பிக்கையுடன் உண்மை மன்றாடுகிறேன். கடவுளிடத்தில் உமக்குள்ள மிகுந்த செல்வாக்கினை கொண்டு திடம் கொள்கிறேன். துன்பப்படுகிறவர்களுக்கும் அனு பேசுகிறவராக அவரால் நியமிக்கப்பட்டிருக்கிறீர். நீர் என் வேண்டுதலுக்கு இறங்கி நான் உம்மிடத்தில் சொல்லிக்கொள்ளும் என் நெருக்கடியான இடர்களில் என்னை ஆறுதல் படுத்தும்படி உண்மை கெஞ்சி கேட்கிறேன். திவ்ய பாலனான இயேசுவின் முன் நீர் உமது கற்புள்ள இருதயத்தில் அனுபவித்த சொல்ல முடியாத பாக்கியத்தையும் அத்திருப்பாளன் உம்மீதுள்ள நேச நம்பிக்கையின் அடையாளங்களையும் காட்டுகையில் நீர் அனுபவித்த பேரானந்தங்களையும் பார்த்து உமது கரங்களில் ஏந்தின அந்நல்ல இயேசுவுக்கு என் நியாயமான ஆசைகளை எடுத்து காட்டும்படி உண்மை மன்றாடுகிறேன். மீட்பர் இவ்வுலகில் உண்மை அனைத்து நன்மைகளாலும் நிரப்பினாரே, அவைகளை பார்த்து நீர் என்னை உடைய பேறு பலன்களுக்கு பங்காளியாக்கவும் நான் விரும்பும் உதவி எனக்கு உறுதியாய் அடைந்து தந்தரலும் பிரார்த்திக்கிறேன். ஓ மேலான புனித அந்தோனியாரே, உதாரணமுள்ள உண்மை பார்த்து நான் வேண்டிக் கொண்டது வீண் போகவில்லை என்று நான் உணர செதல்வீராக. உமது பேரில் எனக்குள்ள பக்தி பற்றுதல் இதனால் அதிகரிப்பதுடன் உமது புனித நாமத்தை சகலருக்கும் முன்பாக நான் புகழ்ந்து கொண்டாடுவேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒளிவேத்து தோட்டத்தில் அவஸ்தையாய் இருக்கையில் அவர் துவக்கி முடித்த மூன்று மன்றாடுகளுக்கு உண்டாயிருந்த நம்பிக்கையோடும் அமைந்த மனத்தோடும் உமது திருவுருவத்திற்கு முன்பாக உமக்கு ஒப்பு கொடுத்த மூன்று மன்றாடுகளை முடிக்க ஆசையாய் இருக்கிறேன். அவரது வாயினாலும் அவரது நெஞ்சத்தாலும் நித்திய பிதாவை நோக்கி அடியேன் அபயம் விட்டு சொல்கிறதாவது, என் தந்தையே, அனைத்தும் உம்மால் கூடியது. துன்பத்திற்குரிய பாத்திரத்தை என்னிடத்தில் நின்று அகல செய்து நான் கேட்கும் காரியத்தை தயவோடு எனக்கு அளித்தருளும். தொடக்கத்திலும் இப்பொழுதும் என் மனதல்ல உமது திருவுளமை நிறைவேற கடவுது. ஆமேன். இந்த ஜெபத்தை நீங்கள் ஃபுல்லாக கேட்டிருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இப்போ நீங்கள் மனசில் மூணு இது விஷயம் நினச்சிருக்கீங்க, கண்டிப்பாக அது நடக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நீங்கள் நினச்ச விஷயம்லாம் நடந்தப்பறம் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. தேயின் வாழ்வில் வந்த ஆறு இரு